புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இலக்கு தழுவிய முதலீடு. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா என்னத்துக்காக வந்து இலக்கு தழுவிதாக இருக்கணும், நார்மலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். இப்போ இலக்கு தழுவிய முதலீடு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜு, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தா லாங் டேர்ம் இன் நேச்சர். ஸோ நீண்ட கால அடிப்படையில் தான் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு நிலத்துலேயோ ஒரு தங்கத்துலேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம அதில் நல்ல ரிட்டர்ன் வந்ததுன்னா அந்த மணியை எடுத்து ஒரு முதலீட்டிலேருந்து இன்னொரு முதலீட்டுக்கு மாற்றி இந்த மாதிரி பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்து நிறையவே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுடைய இலக்கை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு குழந்தையோட எஜுகேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து மாதம் 2000 ரூபா சேமித்தாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனேலேருந்து இன்றைக்கி 2000 ரூபீஸ் சேமிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. 2000 ரூபா சேமித்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு 18 வருஷம், அதாவது 18 வயசில் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. ஸோ 18 வருஷத்தில் மாதம் 2000 ரூபா சேமித்தாங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 15% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 22 லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையவே இருக்குது. நான் சொல்கிறது வந்து இன்றைக்கும் 2000 ரூபா, 18 வருஷம் வரையும் 2000 ரூபா தான். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ 2000, அதுக்கப்புறம் ஒரு 3000, 4000 சேர்த்திங்கன்னா இன்னும் கூட சேர்க்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷன் நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இலக்கு. அதே இது ஒரு மேரேஜ் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது சேம் திங். அந்த குழந்தை பிறந்தவுடனே இன்றைக்கி வந்து ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணுறதா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, சேம் 2000 ரூபா ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15% வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் ரூபா வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். அப்போ கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து பிளான் பண்ணிடலாம். அன்றைக்கே வந்து எல்லா அமௌண்ட்டையும் நம்ம தேடுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது மோர்ஆர்லெஸ் எதர் 75-80% ஆஃப் த மணியை நம்ம வந்து சேமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோன்னா ரிட்டையர்மெண்ட். இன்றைக்கி கவர்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா பென்ஷன் பெனிஃபிட்லாம் வந்து நிறைய இதில் இல்லை, அண்டு ப்ரைவேட்டில் வந்து கண்டிப்பாக கிடையாது. எல்லோரும் இன்றைக்கி வந்து ஹையர் அண்ட் ஃபயர் டைப்பு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அன்லைக் யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்னு இருக்குது, கவர்மெண்ட்டே வந்து நம்மளை பாதுகாக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான சிஸ்டம் கிடையாது. அப்போ நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும். அப்போ இவ்வளோ நாளாக வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10% ஆஃப் த மணி மாதம் மாதம் பிடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா அந்த மணியை பிடிச்சிட்டு தான் கொடுக்கறதுனால அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அந்த மணி தான் ஃபார் த நெக்ஸ்ட்டு 35 இயர்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு 25 வயசுக்குள்ளே இன்றைக்கி எல்லாருமே எம்ப்ளாயபிள் ரேஞ்சில் வந்துடுறாங்க. 25 வயசில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அனதர் 35 இயர்ஸ் சேம் 2000 ரூபா, 35 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபா. இந்த உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் 3 கோடி ரூபாய்க்கு என்ன வேல்யூ அப்படின்னா, இன்றைக்கி 35 லட்சம் ரூபாய்க்கு என்ன வேல்யூவோ, 35-40 லட்சம் ரூபாய்க்கு என்ன வேல்யூவோ, அதுதான் வந்து இன்னும் 35 வருஷம் கழித்து அந்த 3 கோடிக்கு வேல்யூ. அப்போ இன்றைக்கி 35-40 பத்தாது அப்படின்னதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த 2000ங்கிறது ஃபார் த என்டையர் டியூரேஷன். டெஃபினட்டாக நம்ம வேலைக்கு சேரும்போது நம்ம சேலரி ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் கூட போக போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ இந்த மாதிரி இலக்கு தழுவிய முதலீடாக இருந்ததுன்னா நம்மளுடைய கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து மெயின் பாயிண்ட். செகண்ட் வந்து என்னென்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இட் இஸ் வாலட்டைல் இன் நேச்சர். மார்க்கெட் மேலே போகும், மார்க்கெட் கீழே போகும். அந்த மாதிரியான சமயத்தில் நமக்கு இலக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா யாராவது ஒருத்தர் ஜனவரி 2020 ஒரு 10 லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மார்ச் 23, 2020 3 மந்த்ஸில் வந்து 10 லட்சம் வந்து 7 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஆனால் அவங்க முதலீடு பண்ணது வந்து அந்த 3 மாதத்துக்கு கிடையாது, அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு. அந்த 10 லட்சம் 7 லட்சம் ஆனது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 17 லட்சம் ரூபா. ஸோ 20 மாதத்தில், ஸோ ஃப்ரம் பிகினிங் டு டில் நவ், இந்த 20 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 become 17. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு பீரியட் இருக்கும். பட் லாங் டேர்மில் வந்து இந்த வாலட்டிலிட்டி வந்து நம்மளை பாதிக்காது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்கே இங்கே இருக்கோம், அப்போ வாலட்டிலிட்டி வந்து மேலே கீழே மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஓவர பீரியட் இங்கே போச்சு இந்த மாதிரி மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அப்பயும் வாலட்டிலிட்டி தான் இருக்கும், ஆனால் நம்மளை வந்து அது பாதிக்காது. ஸோ அதோடு இல்லாமல்
அந்த பீரியடில் இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு 25-30% கீழே விழுந்ததுன்னா நமக்கு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருந்தோன்னா அதுக்கான ரிட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி தைரியம் இல்லை, போன மார்ச் ஏப்ரல்லலாம் வந்து அதாவது 2020 மார்ச் ஏப்ரல்லலாம் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லோரும் 100% மணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100%ங்கிறது கேரண்டி கிடையாது, கண்டிப்பாக வராது, பட் 15% தான் நீங்கள் ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம். ஸோ இலக்கு தழுவிய முதலீட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டுடைய முதலீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.